சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன். இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போவது காசா முகாம் மீது விமான தாக்குதல், தூக்கத்திலேயே கொல்லப்பட்ட டசின் கணக்கான மக்கள், ராணுவ வலிமையை இழந்ததா ஹமாஸ், கொரில்லா போருக்கு திரும்பிய இஸ்ரேல், ஈரானுக்கு எதிராக திரும்பிய பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா தான் காரணமா, ரஷ்யா உக்ரைன் யுத்த முடிவுக்கு இந்தியா ஆலோசனை, ஜெய்சங்கர், இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் மனித குல வரலாற்றிலேயே இதுவரை யாரும் அனுபவித்திருக்காத ஒன்று என சர்வதேச ஊடகங்களும் உலக நாடுகளின் தலைவர்களும் கொந்தளித்து வருகின்றனர். காசாவில் பலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேலிய குண்டுவீச்சு இரண்டாம் உலக போரின் போது கூட இல்லை என கூறப்படுகின்றது. இருப்பினும் இது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இஸ்ரேல் காசா மீது தனது தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இதன்படி காசா முகாம் பகுதியில் கூடாரங்களில் தூக்கத்தில் இருந்த மக்கள் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த விமான தாக்குதலில் கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் தெரிவிக்கையில் காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு பாதுகாப்பான இடம் என்பது இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் தாக்குதலை தங்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆவணப்படுத்தியுள்ளதாக அல் மெசான் மனித உரிமைகள் மையம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான பகுதி என இஸ்ரேல் ராணுவத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதி மீதே தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதில் 19 பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் டசின் கணக்கானோர் காயங்களுடன் தப்பியுள்ளனர். காசாவில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை என்பதை இந்த தாக்குதல் மீண்டும் காட்டுகிறது என குறிப்பிட்டுள்ள பலஸ்தீனிய செஞ்சிலுவை சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் நேபல் ஃபர்சாக், மனிதாபிமான மண்டலங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பகுதி கூட பொதுமக்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதில்லை என்றார். ஆனால் முகாமுக்குள் ஊடுருவிய பலஸ்தீன போராளிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் விளக்கத்தை ஹமாஸ் படைகள் ஏற்க மறுத்துள்ளதுடன் இது வடிகட்டிய பொய் என்றும் சாடியுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து செஞ்சிலுவை சங்கத்தினர் முகாமிற்குள் விரைந்து காயமடைந்தவர்களில் சிலரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிந்தது என்று ஃபர்சாக் கூறியுள்ளார். இருப்பினும் இன்னும் பலர் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளனர் என்றும் இன்னும் பலர் மீட்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் தொடர்ந்து மீறுவதால் காசாவில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உலகத் தலைவர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் நேபல் ஃபர்சாக் கோரிக்கை விடுத்துள்ளார். ஹமாஸ் படைகளின் அக்டோபர் தாக்குதலை அடுத்து போர் பிரகடனம் செய்துள்ள இஸ்ரேல் கடந்த 11 மாதங்களாக முன்னெடுத்து வரும் தாக்குதலில் கொல்லப்பட்ட பலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை 41,020 என்றே தகவல் வெளியாகியுள்ளது. கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் வெளிநாட்டு பத்திரிகையாளர்களிடம் பேசிய இஸ்ரேலின் பாதுகாப்பு மந்திரி 11 மாதங்களுக்கு மேலான போருக்கு பிறகு ஹமாஸின் ராணுவ திறன்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் காசாவில் அது ராணுவ அமைப்பாக இனி இல்லை என்றும் கேலண்ட் கூறினார். ராணுவ அமைப்பாக ஹமாஸ் இப்போது இல்லை, ஹமாஸ் கொரில்லா போரில் ஈடுபட்டு வருகிறது, நாங்கள் இன்னும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுடன் போரிட்டு வருகிறோம், ஹமாஸ் தலைமையை தொடர்கிறோம் என்றார். காசாவில் ராணுவ நடவடிக்கைகள் முடிவடையும் தருவார் லெபனானுடன் வடக்கு முன்னணியில் தங்கள் கவனத்தை மாற்றுவதாக அறிவித்தார். அடுத்து ரஷ்யாவுக்கு மிக ஆபத்தான ஏவுகணைகளை விற்பனை செய்யும் காரணத்தால் ஈரான் விமானங்களுக்கு பிரித்தானிய வான்வழியில் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கையால் உக்ரைன் ரஷ்ய போர் மிக ஆபத்தான கட்டத்தில் நகரும் என பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி குற்றம் சாட்டியுள்ள நிலையிலேயே ஈரானிய விமானங்களுக்கு பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா மட்டுமின்றி ஜெர்மனியும் பிரான்சும் இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு எதிராக திரும்பியுள்ளது. ஈரானுடனான இருதரப்பு விமான சேவை நடவடிக்கைகளை ரத்து செய்யவும் முடிவெடுத்துள்ளது. இதனால் ஈரானிய விமானங்கள் இனி ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ் வான்வழியை பயன்படுத்துவது கட்டுப்படுத்தப்படும். தற்போது ஒவ்வொரு வாரமும் பிரித்தானியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அடுத்த 12 மாதங்களில் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரானில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யா பெற்றுள்ளதாகவும் இன்னும் சில வாரங்களில் அவை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்றும் தகவல் கசிந்துள்ளதாக அமெரிக்க உள்விவகார அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உறுதிப்படுத்தியுள்ளார். லண்டனில் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சகத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஊடக சந்திப்பின் போது ஆண்டனி பிளிங்கன் ஈரானை இந்த விவகாரத்தில் வெளிப்படையாகவும் தனிப்பட்ட முறையிலும் எச்சரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு ஏவுகணையுடன் புறப்பட்ட சரக்கு கப்பல் நிறுவனத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் அதிகபட்ச இலக்கு தூரம் 75 மைல்கள் என்பதால் உக்ரைனில் குறிப்பிடத்தக்க சேதத்தை ரஷ்யாவால் ஏற்படுத்த முடியும் என்றே கூறப்படுகிறது. ஆனால்
ஏவுகணை தொடர்பில் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் மேற்காசிய நாடுகளில் ஒன்றான ஈரான் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்த 20 லட்சம் பேரை வெளியேற்ற முடிவு செய்துள்ளது. ஈரானில் உள்ள அதிகாரிகள் மார்ச் 2025 இறுதிக்குள் நாட்டில் சட்டப்பூர்வ பதிவிட அந்தஸ்து இல்லாத 20 லட்சம் மக்களை வெளியேற்ற திட்டமிட்டுள்ளனர். பாதுகாப்பு படைகளின் தளபதி அக்மத் டெசாராடன் செவ்வாய்க்கிழமை இதனை தெரிவித்தார். முன்னதாக ஈரானிய உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மொமேனி ஆப்கானியர்களின் அவல நிலை குறித்து கவலை தெரிவித்தார். இருப்பினும் ஈரான் பல புலம்பெயர்ந்தோரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். இந்நிலையில் இந்த விடயத்தை ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் கிளர்ச்சியற்ற வழியில் கையாள்வதற்கான திட்டம் எங்களிடம் உள்ளது. இதில் முன்னுரிமை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று மொமேனி தெரிவித்தார். அடுத்து உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட முடியும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்யா உக்ரைன் பயணத்திற்கு பிறகு புடின் இந்த கருத்தை தெரிவித்தார். இதே கருத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் கூறியுள்ளார். இரு நாட்டு அதிபர்களுடனும் இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் நல்லுறவு இருக்கிறது. இதனால் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவின் முன்முயற்சியை உலகம் எதிர்பார்க்கிறது. இந்நிலையில் ஜெர்மனியில் நடந்த வெளியுறவு அலுவலகத்தின் தூதர்கள் மாநாட்டில் மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். அப்போது ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது, இந்த மோதல் போர்க்களத்தில் தீர்க்கப்படும் என நினைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தை நடக்கும் போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும். போர்க்களத்திலிருந்து நீங்கள் ஒரு தீர்வை பெறப்போகிறீர்கள் என நாங்கள் நினைக்கவில்லை. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நாங்கள் எப்போதும் அதை வழங்க தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.